ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். யோசேப்பு மரியால் இயேசு ஆண்டவர் வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பம். ஆப்பிரியமான சகோதர சகோதரே, நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம் என்று சொல்வார்கள். இதோ நம் குடும்பங்கள் அத்தனையும் பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமா தெருக்குடும்பமா என்று சொன்னால் அதை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? திருக்குடும்பத்திற்கும் தெருக்குடும்பத்திற்கு என்ன வித்தியாசம்? திருக்குடும்பம் என்பது குடும்பத்தின் நான்கு சுவருக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வு, ஒருபோதும் தெருவுக்கு வருவதில்லை. ஆம்பிரியமான சகோதர சகோதரே, எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு துன்பமும், எந்த ஒரு வேதனையும், அல்லது எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ, அல்லது கொடுக்கல் வாங்கலோ, அல்லது பிள்ளைகளை கண்டிப்பதோ, அல்லது கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை வெளிதெரியாமல் வெளி இதோ தெருவுக்கு கொண்டு வராமல் இதோ தமக்குள் சுமூகமான உறவோடு முடித்து கொள்வதுதான் திருக்குடும்பம். அதை தவிர்த்து விட்டு நான்கு பேருக்கு தெரிய வேண்டும், ஏதோ குரலை உயர்த்தி பேசுவது, சண்டையிடுவது, தெருவில் நின்று கொண்டு பிள்ளைகளை திட்டுவது, கணவனை திட்டுவது, மனைவியை திட்டுவது, அல்லது தண்ணி அடிச்சுட்டு வந்து ஓவராக கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, அல்லது நான்கு பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அசிங்கமாக பேசுவது, திட்டுவது, இவை அத்தனையும் தெரு குடும்பத்திற்கு சமமானதாக இருக்கும். பிரியமான சகோதர சகோதரே, இன்று திருக்குடும்பமாக வாழ்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் சவாலாகவும் நிறைந்திருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு முன்பாக என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவி இதோ எதை பற்றி பேச வேண்டும், அவருடைய பிள்ளைகளுடைய மனசை, பிஞ்சு மனசை நாம் காயப்படுத்துகின்றோமா, அல்லது இதோ பசுமரத்தில் அடித்த ஆணியைப் போல ஏதாவது ஒரு தாக்கத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு ஏமாற்றத்தை, அல்லது எதிர்பார்ப்பை பிள்ளைகள் மத்தியில் நாம் விதைக்கின்றோமா என்பதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். வீடு சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு குட்டி பைய ஓடி வந்து என் மடியில் உட்காந்து சொன்னான், ஃபாதர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்னடா தெரியுமா அப்படின்னா, போன ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா கோட்ரு அடித்தார், தண்ணி அடித்தாருங்க பதிலாக வந்து கோட்ரு அடித்தார் அப்படின்னு சொன்னான். சரிடா, சைட் டிஷ் என்னடா கொடுத்தாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா முட்டை வறுத்து கொடுத்தாங்க, எங்கள் அம்மா சைட் டிஷ் முட்டை வறுத்து கொடுத்தாங்க என்று கூறினான். பிரியமான சகோதர சகோதரே, இதோ பச்சிளம் குழந்தைகளுக்கு முன்பாக இன்று பெற்றோர்கள் மீன் வறுத்து கொடுக்கவும், அல்லது முட்டை வறுத்து கொடுக்கவும், அல்லது கோற்றடித்தால் கண்டிப்பாக அவன் வளர்ந்து வந்த பிறகு அவன் ஃபுல் அடிப்பான். பிரியமான சகோதர சோழே, இது திருக்குடும்ப வாழ்வு. திருக்குடும்பம் என்பது பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசுவது கூட, கணவன் மனைவி பேசுவது, அவருடைய உறவோ அல்லது அவருடைய சங்கடமோ அல்லது அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை கூட பிள்ளைகளுக்கு தெரியாத விதத்தில் நாசுக்காக நடந்து கொள்கிறார்களே, அதுதான் திருக்குடும்பம். இன்றைக்கு நம்ம திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளும் யோசேப்பும் ஆண்டவர் வாழ்ந்த குடும்பம். ஆபிரகாமுடைய குடும்பத்தை நினைத்து பார்ப்போம். ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு, நம்பிக்கைக்குரிய ஒரு எடுத்துக்காட்டான குடும்பம் என்றால் அது ஆபிரகாம் சாரால் வாழ்ந்த குடும்பம். விண்மீன்களைப் போலவும் கடல் மணல்களைப் போலவும் உன்னுடைய சன்னதியை நான் உருவாக்குவேன், இதோ அதை பழுகி பெருகி செய்வேன் என்று சொன்ன தேவன் எந்த வயதில், முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அதுவரையில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள்.
அப்படிப்பட்ட அந்த பொறுமை, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட குடும்பம் திருக்குடும்பம். இன்றைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் என்றால் தீர்த்துக்கட்டு, பிரித்து விட்டு, அல்லது விவாகரத்து பண்ணிடு, அதை டிவோர்ஸ் பண்ணிடு என்ற ஒரு வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருக்கின்றது. இவ்வளவு நாள் அன்பு செய்தது எங்கே? இவ்வளவு நாள் பாசத்தோடு பழகியது எங்கே? இவ்வளவு நாள் உழைத்தது எங்கே? இவ்வளவு நாள் நாம் கட்டி காத்த அந்த திருக்குடும்பம் எங்கே? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் எங்கே? எங்கே காற்றோடு பறந்து விட்டதா? நினைத்து பார்ப்பான் பெருமைகளே. இந்த திருக்குடும்ப பெருவிழா கடைசி வரையில் நம்பிக்கைக்குரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஆபிரகாம் சாராவை போல. அன்னை மரியாளும் ஜோசேப்பும், இதோ அன்னை மரியாள் கடைசி சிலுவை அடியில் வரையில் அவர் பயணித்தார். ஆனால் யோசேப்பை பற்றி நமக்கு தெரியவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் இதோ 12 வயது இருக்கின்ற போது ஆண்டவர் காணவில்லை, இயேசு ஆண்டவர் சிறுவனாக இருந்தபோது காணவில்லை என்று இருவரும் எருசலேம் ஆலயத்துக்கு தேடிச் சென்றார்கள். அவ்வளவு பொறுப்புள்ள பெற்றோராக, அவ்வளவு கண்டிப்புள்ள பெற்றோராக இருந்தார்கள், வழி நடத்தினார்கள் என்றால் அது மிகையாகாது. இன்று பொறுப்பும் அல்ல, கடமையும் அல்ல, அல்லது ஒரு கண்டிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை நாம் வளர்த்து வருகிறோம். பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுப்பது, பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்றால் என்ன என்று சொல்லித் தருவதில்லை, பணம் சம்பாதிப்பது எப்படி, இந்த பணம் எப்படி நாம் சம்பாதித்து நம்முடைய கரங்களில் வருகிறது என்பதை சொல்லித் தருவது இல்லை. ஏனோ தானோ என்று கண்டிப்பு இல்லை, அல்லது அந்த கஷ்டத்தையும் உணர வைப்பதில்லை. அவன் மது குடிக்கின்றான், அல்லது வேறு ஏதாவது புகைப்பிடிக்கின்றான், அல்லது வேறு ஏதாவது தகாத உறவோடு இருக்கின்றான், அல்லது வேறு ஏதாவது சிக்கலில் இருக்கின்றான், பண மோசடியில் இருக்கின்றான், அல்லது பெண்கள் விஷயத்தில் அல்லது ஆண்கள் விஷயத்தில் மோசமாக இருக்கின்றான் என்று தெரிந்தாலும் கூட அதை பெற்றோர்கள் கண்டிப்பதும் இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. கடைசியில் சிக்கலும் சிரமமும் பிரச்சனையும் வந்த பிறகுதான் உணர்கின்றோம், ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளையவா என்னுடைய வயிற்றில் நான் சுமந்தெடுத்தேன், இப்படிப்பட்ட பிள்ளையா நான் பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன் என்று வேதனைக்குள்ளாகிறோம். இதற்கு காரணம் கண்டிப்பில்லை, அடுத்தது கரிசனையும் இல்லை, அக்கறையும் இல்லை, பொறுப்பற்ற பெற்றோர்களால் தான் அத்தனை நடக்கின்றது. கண்டிப்பு, மகன் எங்கே செல்கின்றான், மகள் எங்கே செல்கின்றார், எப்போது வருகிறார் என்பதையெல்லாம் ஒரு நட்பு ரீதியாக பழகி அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு திருக்குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். கண்டிப்புள்ள பெற்றோராக இருப்பது மட்டுமல்ல, கரிசனையுள்ள பெற்றோராகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் ஃப்ரெண்ட்ஷிப்பை போல நல்ல முறையில் பேசி பழகி எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்று பிள்ளைகள் விரும்புகிறார்கள். இன்று பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு இதோ இந்த ஆண்ட்ராய்ட் செல்ஃபோன் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்டது மிக 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 அதிகம். பெற்றோருக்கு தெரியாத விஷயங்கள், பெற்றோர் பார்க்காத விஷயங்கள், பெற்றோர் கேட்காத விஷயங்கள், பெற்றோர்கள் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை இன்றைக்கு பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களை அரவணைத்து, அவர்களை வழிநடத்தி, அவர்களுக்கு முன் உதாரணமுள்ள வாழ்வு வாழ இன்றைய நாளிலே இதோ திருக்குடும்ப பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதோ பெற்றோர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சீராக்கினைக்கு முதல் வாசகத்திலும் இரண்டாவது வாசகத்தில் பொருளிடுகிறாரும், இன்றைய நச்செய்தி வாசகத்தில் யோசேப்பும் அன்னை மரியாளும் இதோ பற்றிலும் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடக்கூடிய ஒரு நிலை. அவரை போல நாமும் கரிசனை கொண்டவர்களாக எங்கு சென்றாலும் நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக கலகலப்பாக நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல பேசி பழகக்கூடிய எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய, பிள்ளைகளும் அதே போல் பெற்றோரை ஏமாற்றாத, பெற்றோர்களுக்கு நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக, எப்போதுமே உண்மையும் நேர்மையும் கொண்ட பிள்ளைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அனுக்கிரகத்தை இந்த திருக்குடும்ப பெருவிழா கொடுக்க இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, அப்பா, சுசிமரி, இயேசுவே, நீங்கள் வாழ்ந்த குடும்பத்தை போல் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய குடும்பமும் இருக்கணும். நிறைய ஈகோ, நிறைய பிரச்சனை, நிறைய சோதனை, கணவனா மனைவியா பிள்ளைகளா என்ற போராட்டம் எல்லாம் தாண்டி
நாங்கள் திருக்குடும்பமாக வாழணும். கணவன்கிட்ட மனைவிட்ட பிள்ளைகள்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி நாங்கள் திருக்குடும்பமாய் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய வல்லமையும் ஒருவர் ஒரு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக இதோ வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் உமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக என்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து திருக்குடும்பமாக நாங்கள் வாழணும். திருக்குடும்பமாக அல்ல, திருக்குடும்பமாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி இந்த குடும்பத்தை நாங்கள் பிறந்திருக்கிறோம். இந்த பெற்றோருக்கு நாங்கள் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எங்களுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள். அப்பா உமக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து இந்த அன்பும் பரிவும் பாசமும் இரக்கமும் அக்கறையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குடும்பத்தார் மேல் கொண்டு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தாரு